கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு வாரமாக சேவை திட்டம் துவக்கம். கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் 250S சார்பில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமாக பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இதனை கோவை மாவட்டம் அலையன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலும் முதல் துணை ஆளுநர் ஸ்ரீனிவாசகிரி முன்னிலையிலும் நடைபெற்றது. இதுகுறித்து மாவட்ட ஆளுநர் ஸ்ரீனிவாசன் கூறுகையில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு வாரமாக தொடர்ந்து சேவை வாரமாக அலையன்ஸ் கிளப் சேவை நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இதில் முதல் நிகழ்வாக உலக உணவு தினத்தை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாநகராட்சி பள்ளியில் சிறிய நூலகம், அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் பட்டாசுகள் வழங்கப்பட்டன. இதுபோல தொடர்ந்து பல்வேறு சேவைகள் இந்த வாரம் முழுவதும் அலையன்ஸ் கிளப் கோவை மாவட்டம் 250S சார்பில் நடத்தப்பட்டது. இதில் அலையன்ஸ் கிளப் கோவை மாவட்டத்தில் 16 சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களும் தலைவர்களும் அனைவரும் தங்களது பங்களிப்பை தந்துள்ளனர். அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு எங்கள் சேவை தொடர்ந்து செய்வதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார். கையில் கையில் ட்ரெஸ்